உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட காலகட்டத்தில் இருந்து இன்ன வரைக்கும் ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லக்கூடிய வார்த்தை ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன். இந்த வார்த்தையை இப்போ தூக்கி போட்டுட்டாரு, ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறாரு, இனிமே உக்ரைன் மீது நாங்கள் போர் தொடுக்கத்தான் போகிறோம் அப்படிங்கிற வார்த்தை. போர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டார் அப்படின்னாலே வித்தின் அ வீக்கில் உக்ரைன் டோட்டலாக காலியாகிடும் அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் அச்சப்படக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு 4 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் வித்தியாசமான முறையில் கொலை செஞ்சுருக்காங்க. இதற்கு பழிவாங்கக்கூடிய வகையில் அல்கசாம் பிரிகேட்ஸ் அவங்க நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் இஸ்ரேலில் வலுவான தாக்குதலாக இருக்குது. அது என்ன மாதிரியான தாக்குதல் வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். சிஎன்என்னுடைய ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு. அது என்னென்னா, அமெரிக்காவினுடைய வெளியுறவுச் செயலர் பிளிங்கன் எகிப்துக்கு போக போகிறாரு, சவுதி அரேபியாவுக்கு போக போகிறாரு. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் 6வது முறையாக அவருடைய பயணம் இருக்க போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் முக்கியமான சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. நான் வரும்போது ஹவுதிக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தாக்குதல்லாம் செங்கடலில் நடத்தக்கூடாது, இதை ஈரான் தான் ஹவுதிகள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. மாறாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு ஹமாஸ் நீங்கள் ஒத்துழைக்கலை அப்படின்னா அடுத்த கட்டமாக காசாவில் இருந்து காசா போராளிகள்னு சொல்லப்படக்கூடிய ஹமாஸை அமெரிக்காவே வெளியேற்றும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொன்னதாக சிஎன்என் ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அமெரிக்கா நேரடியாக இந்த போருக்குள்ள களம் காணவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஆயுதங்கள் வழங்கி இஸ்ரேலை ஊக்குவிக்குது. மற்ற நாடுகள் ஆயுதங்கள் கொடுத்தா மட்டும் அதை கண்டிக்குது. இது வித்தியாசமான அணுகுமுறை. நாட்டாம நான் தான், நான் எடுக்கிறது தவறான முடிவாக இருந்தாலும் அதைத்தான் உலக நாடுகள் ஏற்றுக்கணும்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாங்கை மற்ற உலக நாடுகள்லாம் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால், எப்பா தம்பி ஓரமாக போய் உட்காருப்பா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கனடா வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தது, இஸ்ரேலுக்கு இனிமேல் நிதி உதவி நாங்கள் வழங்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை. இதே விஷயத்தை இப்போது அதற்கு தொடர்ந்து பல நாடுகள் இப்போது அறிவிக்கையாக கொடுத்துருக்காங்க. ஸ்வீடன், ஆஸ்திரேலியா, பின்லாந்து. இந்த பின்லாந்து அப்படிங்கிற நாடு வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாடு அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஃபோர்ப்ஸ் பத்திரிகை நடத்திய ஆவின் மூலியமாலாம் வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்தது. அப்படிப்பட்ட நாடுகள்லாம் இப்போது இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை வந்து கட் செஞ்சிருவோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. யூஎன்ஆர்டபிள்யூவினுடைய 9 ஊழியர்கள், அவங்க பாலஸ்தீன ஊழியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இஸ்ரேல் பரப்பிய புகார்கள் எல்லாமே, அதற்கு பிறகு மேற்குலக நாடுகள்லாம் காசாவுக்கு கொடுத்த நிதி உதவி எல்லாத்தையும் கட் பண்ணது, அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இஸ்ரேலுக்கு உருவாகிட்டுருக்கு அப்படிங்கிற செய்தியையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதுக்கு அப்படியே பேரலலாக வந்து ரஷ்யாவில் நடக்கக்கூடிய அந்த கிரிம்ப்ளின் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு பேட்டி, அதில் வந்து டிமிட்ரி அவர்கள் ஸ்போக் பர்சன் அவங்க பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் தானே இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஸோ ரஷ்யா இனிமேல் வந்து டைரெக்டாக உக்ரைன் மீது போர் தொடுத்து செல்ல போகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னா வந்து மெதுவாக தட்டுவோம், நீ எதிர்த்தாப்பில் இருக்கிறவன் எதிரி தான் அப்படின்னா நம்ம அடிக்கக்கூடிய அடி எப்படி இருக்கும், ரொம்ப வித்தியாசமான அடியாக தான் இருக்கும். அதுவும் ரஷ்யாவினுடைய அடியெலாம் எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ உக்ரைனுடைய டேட்டுங்கிறது, இந்த கடைசி தேதி என்ன அப்படிங்கிறது தான் தெரியல, பட் வந்து டேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அது ரஷ்யாவுக்கு தான் தெரியும். அவங்க முடித்ததற்கு பிறகு வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அறிவிக்க பண்ணுவாங்க. அதை நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். ஃப்ரான்ஸினுடைய இம்மானுவேல் மேக்ரான் ஒரு பெரிய காமெடி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பாக்ஸிங் விளையாடுற மாதிரியான காட்சிகள், புருவத்தை உயர்த்தி காட்டி பாக்ஸிங்கில் வந்து எதிராளியை வந்து அடிக்கிற மாதிரியான காட்சிகள், இதெல்லாம் வந்து ஃபோட்டோவாக 2 ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராமில் பதிவு செஞ்சுருக்காங்க ஃப்ரான்ஸ் சைட்லேருந்து. எப்பா இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் மெக்ரானுடைய ஃபோட்டோ வந்து அந்த வகையில் இருந்தது. ஏன்னா ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து எப்பேற்பட்ட ஒரு வீரன், ஜாம்பவான் அப்படின்னு தெரியும். அவர் ஒரு குதிரையேற்றமாக இருக்கட்டும், அவர் சாதாரணமாக நடந்து வரும்போதே ஒரு மேன்லி லுக்கு இருக்கும். பட் மெக்ரான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படி கிடையாது, அவர் ஒரு உளவாளியாக இருந்து ஒரு சின்ன
குடும்பத்தில் இருந்து அதற்கு பிறகு மிடில் கிளாஸில் இருந்து வந்து இன்றைக்கி ரஷ்யாவினுடைய அதிபராக உட்கார்ந்துருக்கார். ஸோ கீழ்மட்டத்தில் இருந்து மேலே வரைக்கும் போய் உட்கார்ந்துருக்கார். அவரோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்? இம்மானுவேல் மேக்ரான்லாம் வந்து பாக்ஸிங் பண்ணுறாரு அப்படிங்கும் போது அது பார்க்கவே காமெடியாக இருந்தது. உங்களுக்கும் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா சோஷியல் மீடியாவில் தேடி பாருங்கள். மெக்ரானுடைய காமெடி, மெக்ரான் ட்ரோல்ஸ் அப்படின்னே சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு செய்தியாகவும் அது இருக்குது பார்க்கும்போது. ஆனால் மெக்ரான் வந்து ரஷ்ய அதிபர் புட்டினை ஜெயிச்சிருவாரா அப்படின்னு கேட்டால், கருங்கடலுக்குள்ளே கால் வச்சார் அப்படின்னா தண்ணிக்குள்ளே கால் வச்சா என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு போகும். ஸோ ரஷ்ய அதிபர் புட்டினெல்லாம் அசைச்சு பார்க்கக்கூடிய ஆம்பளை இன்னமும் இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் பிறக்கலை அப்படிங்கிறது தான். நம்முடைய இந்தியாவில் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பூட்டானுக்கு ஏன் பயணப்பட்டார், அதன் காரணமாக சீனான் எப்படி கொந்தளிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த கட்ட வீடியோக்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அல்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்யூனிஸ் ஏரியாவில், ரஃபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்யூனிஸ் ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு லேண்ட் ஏரியா. அந்த லேண்ட் ஏரியாவில் ஒரு நாலு பாலஸ்தீனியர்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது வான்வெளியிலேருந்து இஸ்ரேலுடைய ட்ரோன்ஸ் மூலியமாக டைரக்டாக அந்த நாலு பேர் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் மனதை உருக்கக்கூடிய வகையில் இருந்தது. அவங்க மீது சும்மா சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ், அவங்க சாதாரண ஒரு பப்ளிக், அவங்கக்கிட்ட எந்த விதமான ஆயுதமும் கிடையாது, சாதாரணமாக நடந்து போயிட்டுருக்காங்க. பசியோடையும் வேதனையோடையும் தண்ணி இல்லாமையும் நோய்வாய்ப்பட்டு நடந்து போயிட்டுருக்கக்கூடிய அந்த நான்கு பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய கொடூரமான தாக்குதல் மனிதத்தன்மையற்ற செயல் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாம் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்த்துக்கிட்டு ஏன் சும்மா இருக்குது அப்படிங்கிறது தெரியல. டொமாக்கோ அகானி இவங்க தான் ஐசிசிக்கு புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஒரு லேடி, ரொம்ப மென்மையானவர் அப்படிங்கிறாங்க. பட் அவங்க வந்து வந்து இறங்கின உடனே ஐசிசியில் ஏற்கனவே பழைய ஆர்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தூசி தட்டி எடுத்திருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஆர்டர் ரஷ்ய அதிபர் புட்டினை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான ஆர்டர், அதையே இன்ன வரைக்கும் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து அவங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்க்குள்ளே, மீதி இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்க்குள்ளே நடந்திருக்கு. அப்போது ரஷ்யாவில் வச்சு அவரை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரஷ்யாவில் வச்சு அவரை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, பட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஏதாவது ஒன்றில் அவருடைய விமானங்கள் லேண்ட் ஆச்சு, அவர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் இருந்ததுன்னா அப்போது அவரை கைது பண்ண முடியும். ஸோ மேற்கத்திய நாடுகள் மட்டும்தான் அவரை கைது பண்ண முடியுமே தவிர மற்ற எந்த நாடுகளாலையும் அவரை கைது பண்ணுறதுக்கான தைரியம் மற்ற நாடுகளுக்கு கிடையாதுங்கிறத அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னொருத்தர் இனப்படுகொலையாளர் சொல்லப்படக்கூடிய நிதன்யாகு எப்போ கைது பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் பொதுமக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் யூனியனுடைய இந்த உச்சி மாநாடும்பாங்க, அது முதல் நாள் நடந்திருக்கு. ஜெர்மனி வந்து அமெரிக்கா கிட்ட கதறி கண்ணீர் விடுது, எப்பா என் ஜிடிபி பதற அடுப்பாடு பாதாளத்தில் இருக்குது, நேட்டோங்கிற பேரில் வந்து எல்லா நாடுகளோடையும் இந்த இம்ரான்வேல் மேக்ரான் சும்மா இருக்க மாட்டார், ரஷ்யாவோட போருங்கிறாரு, அவர் போர் பிடினி போகிறான்னா நானும் தான் உங்களுக்கு அவருக்கு ஆயுதங்கள் கொடுக்கணும், என் ஜிடிபி ஏற்கனவே படுத்துருச்சு, நீ ஆள விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு ஜெர்மனி வந்து கதறி ஓடக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா சைட்லேருந்து வெளியாகிருக்கக்கூடிய அறிவிப்பு, ரஷ்யாவிடமிருந்து யுரேனியத்தை இறக்குமதி செய்யக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது இனிமேல் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த யுரேனியம் இறக்குமதியை வந்து வேண்டாம், ரஷ்யாவிலிருந்து இனிமேல் வணிக தொடர்பு அப்படிங்கிறத ஓரளவு கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபை வந்திருக்கிறதாக செய்திகள் வெளியாகிருக்கிறது. ஈரான் சைடில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. நெதன்யாகு அப்படிங்கிற நபருக்கு எதிராக இஸ்ரேலில் பெரிய அளவிலான போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. பிபி கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேரை வச்சு மையமாக வச்சு மக்கள் எல்லாமே வெகுண்டெழுந்து போராட்டம் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் சைட்லேருந்து ரைசி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நெதன்யாகு அப்படிங்கிற மனுஷன் இஸ்ரேல் மக்களை படு பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறாரு, அதற்காகத்தான் அவர் பிரதமர் நாற்காலியில் இன்ன வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அந்த சீட்லேருந்து அவர் அப்புறப்படுத்தலை அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் வந்து பாதாளத்தில் போய் உட்காந்துருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு வர முடியாது அப்படிங்கிற ஒரு மிரட்டல் அண்ட் எச்சரிக்கை துணியில் வந்து ரைசி பேசியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கி மிடில் ஈஸ்ட் பகுதியில் பேச பொருளாக மாறி இருக்கு. ஹவுதிகள் சத்தமில்லாமல் இருக்காங்க, செங்கடல் அமைதியாக இருக்குது அப்படிங்கிற செய்தி ஏன் அப்படிங்கிற காரணம் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், பிளிங்கன் வந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மூலியமாக ஹவுதிகளுக்கு தூது போயிருக்கு அப்படின்னு.
பார்ப்போம் போர் நிறுத்தம் வருமா, தற்காலிக போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பாவது குறைந்தபட்சம் வருமா அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களும் காத்திருக்காங்க. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் போரை டக்குன்னு முடிச்சு விடுங்கப்பா, உக்ரைனை காலி பண்ணிவிட்டு அடுத்து போலந்தை நோக்கி பயணப்படலாம் ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரியான ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடான செய்திகளை அறிந்து கொள்ள பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய அளவில் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.